அதாவது இந்த ஐஎஸ்எல் பணம் அவர் ப்ளே பண்ண போறாரு அக்டோபர் ஆறாம் தேதி ஸ்டார்ட் பண்ண போற மேட்சஸ் அவரு அந்த பணம் அவைலபிள் அதுல அடுத்து நடக்க போற ஆறு மாசத்துக்கு அந்த பணம் அவர் இருப்பார் ரஃபாவோட ரீசன் ஃபார்ம் எப்படி இருக்கு அவரோட இன்ஜிரி பார்த்து அப்டேட் அவரோட கான்ட்ராக்ட் எக்ஸ்டன்ஷன் எவ்வளவு நாளைக்கு கொடுத்திருக்காங்க எல்லாத்தையுமே அந்த பணம் இந்த வெளியில டீட்டெயில் அந்த பணம் டிஸ்கஸ் பண்ணலாம் அண்ட் வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி கீழே பிரஸ் பண்ணி பக்கத்துக்குள்ளீங்க இந்த மாதிரி நான்

மட்டும் இல்லாமல் வேல்ஸ்கீஸ் அப்படிங்கிற ஒரு பிளேயருக்கு ஒன்பது அசிஸ்க்கு மேலே அந்த பணம் கொடுத்தாரு நம்ம வேல்ஸ்கீஸ் அந்த அந்த ஒரு சீசனில் கோல்டு வின் பண்ணாங்க அதுக்கான மெயின் ரீசன் நம்ம ரஃபா அண்ட் சாந்தி தான் சொல்லணும் ரெண்டு பேருமே எக்கச்சக்கமான பால கிரியேட் பண்ணி கிரியேட் பண்ணி அந்த பணம் கொடுத்தாங்க நெக்ஸ்ட் இதை வேற ஒரு பெரிய பாசிட்டிவ் நம்ம ரஃபாவால் ஒரு டிஃபெண்டிங்கும் பண்ண முடியும் ப்ளஸ் அதே சமயம் அட்டாக்கிங்கும் பண்ண முடியும் இதை விட பெரிய ப்ளஸ் என்னன்னா கோல் ஸ்கோரிங்கும் எபிலிட்டி இவர்கிட்ட ரொம்ப ரொம்ப அந்த பணம் நல்லா இருக்கு மிஃபீல்ட பால் நல்லா வாங்கி அந்த பணம் பாஸ் பண்ணக்கூடிய திறன் இவர்கிட்ட ரொம்ப ரொம்ப சூப்பர் அண்ட் இதுதான் நம்ம லாஸ்ட் சீசன் அந்த பணம் மிஸ் பண்ணோம் லாஸ்ட் சீசன் நம்ம பண்ணது என்னன்னா நம்ம ஏரியல் குருசோஸ் வந்து பணம் அங்கிருந்து டிஃபென்ஸ்ல இருந்து அந்த பணம் ஒரு லாங் பால் போட்டு தான் நம்ம ஸ்ட்ரைக்கருக்கு அந்த பணம் கொடுப்பாங்க ஹச்கிஸ் இருக்கும் போது அதுதான் பண்ணாங்க அண்ட் மெர்லாண்டு இருக்கும் போது அதுதான் பண்ணாங்க அங்கிருந்து அந்த பணம் ஒரு த்ரூ பால் வரும் இல்ல ஒரு லாங் பால் வரும் அதை யூஸ் பண்ணி தான் நம்ம சென்னை எஃப்சி டீம் அந்த பணம் கோல் ஸ்கோர் பண்ணாங்க லாஸ்ட் சீசன் ஒரு மிட்ஃபீல்டர் அப்படிங்கிறது சும்மாவே தான் அந்த பணம் இருந்தது அந்த இடத்துல நம்ம அனிருத் தாப்பா மட்டும்தான் அப்பக்கேப்ப அந்த பணம் ஒரு கிரியேட்டிவ் பால் எல்லாம் எடுத்துட்டு வந்து ஒரு கோல் ஸ்கோர் அப்படிங்கறது பண்ணாரு மிச்ச தயத்துல அந்த பணம் அவர் எப்பக்கேப்ப அந்த பணம் பாஸ் போடுறது மீதி டைம் எல்லாமே டிஃபென்ஸ்ல தான் போய் நின்னாரு மிட் ரொம்ப ரொம்ப அந்த பணம் சொதப்பினாங்க அதுக்கான மெயின் ரீசன் அந்த இடத்துல ஆர்கனைசேஷனில் தான் நம்ம பாப்பா இருந்தாலுமே அவரை விட ஒரு பெரிய பிளேயர் அந்த இடத்துல தேவைப்படக்கூடிய பிளேயர்னா அது நம்ம ரஃபேல் ரஃபா தான் அவர் அந்த பணம் ரொம்ப ரொம்ப மிஸ் பண்ணாங்க நம்ம சென்னை எஃப்சி டீம் இப்போ திரும்பவும் அந்த பணம் அவர் வராரு அவரோட ஃபார்ம் எப்படி இருக்கும் இப்போ அந்த பணம் அந்த ஒரு கேள்வி ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்வி அந்த பணம் இருக்க போகுது ஏன்னா அந்த ரெண்டாயிரத்தி பத்தொம்பது சீசன் அதெல்லாம் அந்த பணம் வேற லெவல் பண்ணிட்டாரு கிட்டத்தட்ட அந்த பணம் ஐஎஸ்எல்லே ஒரு சில பிளேயர் தான் அவளுக்குள்ள பர்ஃபார்மன்ஸ் அப்படிங்கிறது கொடுத்துருப்பாங்க அஸ் அ மில்ஃபீல்டரா ஒரு கோல் ஸ்கோரிங் அபிலிட்டி ஒரு டிஃபென்டிவ் எபிலிட்டி இந்த மாதிரியான லாங்கர் இடத்துல இருந்து அந்த பணம் கோல் ஸ்கோர் பண்ணது அண்ட் அடிக்க முடியாத கோல் அந்த பணம் அடிச்சது

டூர்னமெண்ட் தான் அதனால் ஃபார்ம் எப்படி இருக்கும் அண்ட் அது மட்டும் இல்லாமல் அவரோட ஃபிட்னஸ் எப்படி இருக்குது இப்படி சொல்லிட்டு இந்த பணம் எதுவுமே தெரியாது ஏன்னா ஆறு மாதம் விளாட போகிற டோர்னமெண்ட் இப்போ அந்த பணம் ஃபார்ம் கூட எப்படியோ வந்துருன்னு வச்சுக்கிறோமே ஃபிட்னஸ் ரொம்ப ரொம்ப அந்த பணம் ஒரு கேள்விக்குரிய இருக்கு இப்போதைக்கு நம்ம சென்னை நெப்சி டீமில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு பிளேயர் அந்த பணம் இருக்காரு இவருக்கு பிறகு நம்ம வேறு எதாவது பிளேயர் எடுக்கணும்னா கண்டிப்பாக அந்த பணம் அது ஒரு முடியாத விஷயம் தான் சென்னை நெப்சி டீம் எப்போதும் ஒரு கஞ்சம் டீம் அதுதான் ஒரு உண்மை என்ன தான் சென்னை நெப்சி டீமோட ஃபேனாக இருந்தாலும் ஒரு பக்கா கஞ்சம் டீம் தான் நம்ம சென்னை நெப்சி டீம் எப்போதுமே அந்த பணம் அந்த லோ பட்ஜெட் லோ பட்ஜெட் அதில் தான் எங்களுக்கு பிளேயர் வேணும் ஹை பட்ஜெட்டில் ஐயோ வேண்டாம்ப்பா அப்படி சொல்லிட்டு வந்தப்போ நான் பயந்து ஓடக்கூடிய ஒரு டீம் தான் அப்படிப்பட்ட ஒரு டீமுக்கு இந்த மாதிரியான பிளேயர் கிடைச்சதே ஒரு வாரம் யூஸ் பண்ணிக்கிட்டு அடுத்து ஒரு ரெண்டு இயர் கான்ட்ரெக்ட் வந்த பாரா கொடுக்க பார்க்கணும் அவரோட ஃபார்மையும் பார்க்க வேண்டியது இருக்கு நம்ம சென்னை எஃப்சி டீம் என்ன பண்ண போறாங்கன்னு சொல்லிட்டு கோச் தாமஸ் வந்த பானா இப்போ பெரிய ஒரு டிஸ்கஷன் வந்த பானா போட்டுக்கிட்டு இருக்காரு அவர் வந்தவன ஒரே ஒரு சைனிங் மட்டும் தான் பண்ணியிருக்காங்க சாஜித்கான கான்ட்ரெக்ட் வந்த பானா எக்ஸ்டெண்ட் பண்ணிருக்காரு மீதி ஒன்றுமே அந்த பானை இப்போதைக்கு பண்ணல கண்டிப்பா அடுத்த ஒரு வாரத்துக்குள்ள எல்லாமே நாங்கள் அனௌன்ஸ் பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி சென்னை எஃப்சி தரப்புல இருந்து அந்த பணம் சொல்லியிருக்காங்க இப்போதைக்கு சென்னை எஃப்சி டீம் பண்ண வேண்டியது இன்னொரு ஒரு கிரியேட்டிவ் மிட்ஃபீல்டு நம்ம ரஃபா மாதிரியே ஒரு மிட்ஃபீல்டு அந்த பணம் எடுக்கணும் அவரோட பர்ஃபாமன்ஸ் அளவுக்கு கொடுக்க முடியாத ஒரு அஃபெய்லா அகஸ்டோ மாதிரியோ இல்லை இதுக்கு முன்னாடி ப்ளே பண்ண நெல்சன் மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு இருந்த பணம் எனக்கு நேரமே மே பேர் சொந்த பணம் அவைலபிளாக இருக்காங்க அவங்கள மேல ஒரு கிரியேட்டிவ் மிட்ஃபீல்டர் ஒன்று தேவை ப்ளஸ் ஒரு விங்கர் அந்த பணம் ஒரு ஃபாரின் விங்கராக இருக்குதுக்கு பதிலாக ஒரு இந்தியன் விங்கர் நல்ல ஒரு விங்கர் அந்த பணம் சைன் பண்ணணும் ஏன்னா சாங் தான் இல்லை அதை மனசில் வச்சுக்கின்னுவாங்க அப்படிங்கிற மாதிரி நினைக்கேன் ப்ளஸ் நல்ல ஒரு ஃபாரின் ஸ்ட்ரைக்கர் அந்த பணம் தேவை ஸ்கீஸை வச்சுட்டு நம்ம ஒன்றுமே அந்த பணம் கிழிக்க முடியாது அவரையுமே அந்த பணம் குத்த சொல்ல முடியாது ஒரு ஃபார்ம் அவுட்டில் இருக்காரு அப்படிங்கும்போது அவர் கிட்டே நம்ம பர்ஃபாமென்ஸை எதிர்பார்க்க முடியாது கண்டிப்பாக அந்த பணம் நல்ல ஒரு ஃபாரின் பிளேயராக அந்த பணம் எடுக்கணும் இவங்க திரும்பவும் அந்த பப்பாணம் லாஸ்ட் இயர் பண்ண மாதிரி பிளே பிளேயர்ஸ் எடுக்கிறதுக்கு பயில ஒரு நியூ பிளேயர் அது ஒரு ஃப்ரெஷ்ஷான ஒரு பிளேயரை எடுத்துட்டு வர்றது ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும் ஏன்னா அப்படிதான் அந்த பணம் வேல்ஸ்கீஸ் எடுத்து அந்த பணம் சொதை பணம் இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா திரும்ப அந்த பணம் கோரோ மீன சொத்துக்கோப்புறம் சொல்லிட்டு ஒரு பேச்சுவார்த்தை நடந்துட்டு வருது எல்லாம் எப்போ சென்னை என்சி லாஸ்ட்டாக ட்ராஃபி அடிக்கும்போது அவர் அந்த பணம் ப்ளே பண்ணிகிட்டு இருந்திருப்பாரு கிட்டத்தட்ட அப்போ ஒரு ஹையெஸ்ட் கோல் கோரோட அந்த பணம் இருந்த மாதிரி இப்போ திரும்ப அந்த ஒரு ப்ளேயரை எடுத்துட்டு வரணும் அப்படிங்கிற மாதிரி அந்த பணம் சொல்கிறாங்க கண்டிப்பாக அந்த நடக்கிறதுக்கு வாய்ப்பு ரொம்ப ரொம்ப கம்மி நீங்கள் சொல்லுங்க உங்களுக்கு தெரிஞ்ச ஃபாரின் பிளேயர் யார் எங்கே எடுத்துகிட்டு வந்தால் நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு அண்ட் வீடியோவில் தான் வீடியோ